ஃபஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே PUCOD ஆகஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துச்சு, ப்ளஸ் அதுக்கான ஆல் டிக்கெட் எல்லாமே வெப்சைட்டில் வந்துருச்சு. அதை விட்டுட்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு அதிகம் பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. பெரியார் நெக்ஸ்ட் வீடியோவில் ரீவேல்யூஷன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளையிலேருந்து 15 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் UGPG ரிசல்ட் இப்போ இந்த செப்டம்பர் 1 ரிசல்ட் வந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதை விட்டுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் 24 ஆகஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதுக்கு 9/9/2022 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்கள் பேப்பர் கரெக்ஷனுக்கு போகும். கரெக்ஷனுக்கு போயிட்டு ரிசல்ட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிசல்ட் வராது உங்களுக்கு. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கெல்லாம் வெப்சைட்டில் வராது, காலேஜுக்கு கேலியாக வரும். ரிசல்ட் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வராமல் உங்களுக்கு PDF ஃபார்மேட் இல்லை எக்ஸல் ஃபார்மேட்டில் காலேஜுக்கு வரும். அதை உங்களுக்கு உங்கள் ஸ்டாப் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லைனா PDFல உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறத மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவாங்க. அதை வச்சு தான் ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்புறம் ட்ரான்ஸ்பரன்சி எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து யூஜி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரிசல்ட் 24 ஆகஸ்ட் வந்த செட் அப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் 9/9/2022. அதை விட்டுட்டு ஃபஸ்ட் இயர் UGPG ரிசல்ட்டு செப்டம்பர் 1 ரிசல்ட் வந்த மாதிரி இருந்தால் 15/9/2022 உங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக ரீவேல்யூஷன் ரிசல்ட் உங்களுக்கு காலேஜில் வந்தால் இன்டிமேட் பண்ணுவாங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 7/9/2022 வரைக்கும் தான் டைம் இருக்குது. உங்கள் காலேஜில் அதுக்கு முன்னே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னாவும் நீங்கள் அதுக்குள்ளே கரெக்ட் டைமுக்கு பே பண்ணிட்டு பில் ரெசிப்ட் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேமு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க அந்த மாதிரி ஒரு பேப்பரில் உங்கள்கிட்ட சிக்னேச்சர் வாங்குவாங்க. அதை வாங்கி யூனிவர்சிட்டிக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிசல்ட் வர்றதுக்கு மினிமம் ஒரு 2 வீக்காவது ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஒரு 2 வீக் எடுத்துப்பாங்க ரிசல்ட் வர்றதுக்கு. சப்ளிமெண்ட்ரி வந்து 7/9/2022 நீங்கள் லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. அதில் வந்து 1 வீக் ஆர் 1.5 வீக்கில் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டாங்களோ அதே பேட்டரில் தான் இருக்கும். உங்கள் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரும். நார்மல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் லிபரல் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எப்பயும் கேட்குற மாதிரி 2 10 மார்க்கு டேரெக்டாக கேட்குவாங்க. மீதி 3 10 மார்க் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.